வணக்கம் மாணவர்களே, நம்முடைய 8ஆம் பாடம் இந்த பருவத்திற்கான கடைசி தமிழ் பாடம். தலைப்பு அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள். தொலைக்காட்சியில அறிவூட்டும் செய்திகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை பற்றி இந்த சிறுமிகள் என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் மாலை பொழுதுல இளவரசி பூங்குழலி ரெண்டு பேரும் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த சமயத்துல வானத்துல ஒரு விமானம் பறக்கிறத பாக்குறாங்க. சிறிது நேரத்திலேயே கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து இடி இடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் மழையும் தூரலாக பெய்யுது. உடனே இளவரசி, நாம வீட்டுக்கு போவதுக்குள்ள முழுவதுமா நனைஞ்சிருவோம், அதனால அங்க இருக்கிற கடையில சிறிது நேரம் நின்று மழை விட்ட பிறகு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பூங்குழலி கிட்ட சொல்றாங்க. உடனே பூங்குழலியும், சரி நாமாவது மழையில நனையாம இருக்க ஒதுங்கி நிக்கிறோம், ஆனா அந்த விமானங்கள் மழையில் கூட பறந்து செல்கிறதே, அது போகிற பாதையை இந்த கருமேகங்கள் மறைக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இளவரசி, இல்ல கருமேகங்கள் மறைக்காது, ஏன்னா விமானங்கள் கருமேகங்களையும் தாண்டி உயரத்தில் பறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பூங்குழலி, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இளவரசி, நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாத்திருக்கேன், அதுல விமானம் பறக்கிறத பற்றி விரிவாக எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. விமானங்கள் அதிக உயரத்தில் பறக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. பாருங்க, தரைத்தளத்திலிருந்து எவ்வளவு அழகாக விமானங்கள் மேலெழும்பி செல்கின்றன. அது மட்டும் இல்ல, புயல், மேகமூட்டம், இடி, மழை இந்த காரணங்களால் எல்லாம் விமானத்தின் பயணம் பாதிக்கப்படுறது இல்லையா, அதையும் அந்த குறும்படத்துல விளக்கமாக எடுத்து சொன்னாங்க அப்படின்னு இளவரசி தான் அறிந்த செய்தியை தன்னுடைய தோழி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதை கேட்ட பூங்குழலி, அப்படியா, கேக்குறதுக்கே வியப்பா இருக்கே, வேற என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நீ தொலைக்காட்சியில பாத்திருக்க? சரி, மழை தூரலாக தானே இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இளவரசி, கொஞ்சம் பொறு பூங்குழலி, மழை இன்னும் விடல, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், இடிச்சத்தம் வேற காத பிளக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூங்குழலி, இடிதானே இடிக்குது, மழை பெருசா பெய்யலையே, மழை வந்தா மரத்தடியில ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளவரசி, இல்ல இல்ல, நாம மரத்தடியில நின்னோம்னா இடி தாக்கி உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தொலைக்காட்சி செய்தியில சொல்லி இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூங்குழலி, ஓ சரி சரி, வேற என்னெல்லாம் நீ தொலைக்காட்சியில பாத்திருக்க அப்படின்னு தன்னுடைய தோழி கிட்ட கேக்குறாங்க. அதற்கு இளவரசி, நான் பொம்மை படங்கள் பார்த்திருக்கேன், பாருங்க டோராவின் பயணங்கள், இதுல நல்ல அறிவார்ந்த விஷயங்கள் வரும் இல்லையா, இது மாதிரியான பொம்மை படங்கள். அப்புறம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கேன், பாருங்க கபடி போட்டி எல்லாம் தொலைக்காட்சியில ஒளிபரப்புவாங்க. அடுத்து செய்து பார்ப்போம் போன்ற நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷோஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய பொருட்களை நாம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சரியா? அது மட்டும் இல்ல, இப்ப கொரோனா காலத்துல நாம வீட்டுல இருந்தே பாடங்களை படிப்பதற்காக கல்வி தொலைக்காட்சி என்ற சேனல்ல 2ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஆசிரியர்களே வந்து பாடமாக நடத்துறாங்க. அதையும் பார்த்து நம்முடைய அறிவை நன்றாக வளர்த்துக்கலாம். தன்னுடைய தோழி சொன்னதை கேட்ட பூங்குழலி, தொலைக்காட்சினாலே அது ஒரு பொழுதுபோக்கும் கருவின் தானே நான் நினைச்சிருந்தேன், அதனாலதான் திரைப்படம், திரைப்பட பாடல்கள், நாடக தொடர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தான் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி புதிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம், அறிவை விரிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி நானும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளவரசி, மகிழ்ச்சி, இனி நாள்தோறும் நம்ம புது புது செய்திகளை பார்த்து நம்முடைய தோழிகளுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப மழை நின்றுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க, சரியா? நாமளும் தொலைக்காட்சியில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய அறிவை விரிவு செய்து கொள்வோம். நன்றி மாணவர்களே.